நடைப்பயிற்சி செய்வதால் உடலுக்கு சில நன்மைகள் கிடைக்கும். ஆனால் எட்டு வடிவில் நடக்கும் நடைப்பயிற்சியால் பல நன்மைகள் உடலுக்கு கிடைக்கிறது. இந்த நடைப்பயிற்சியை எல்லோரும் செய்யலாம், ஆனால் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் புற்றுநோய் உள்ளவர்கள் செய்யக்கூடாது. எட்டு வழி நடைப்பயிற்சி செய்யும் பொழுது காலணி அணியக்கூடாது. அப்பொழுதுதான் புவியீர்ப்பு சக்தி வழியாக மனித உடலில் உள்ள தீய விஷயங்கள் வெளியேறும். மண் தரை, சிமெண்ட் தரை, தார் ரோடு போன்ற இடங்களில் செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இரவு உணவிற்கு பின் 45 நிமிடங்கள் கழித்து 20 நிமிடங்கள் நடந்தால் உண்ட உணவு சரியான முறையில் ஜீரணமாகி அனைத்து உறுப்புகளுக்கும் சக்தி கிடைக்கும். மேலும் மலச்சிக்கலை போக்கும், மனம் ஒருநிலைப்படும், இரத்த ஓட்டம் சீராகும், மூச்சு திணறல் வராது, கெட்ட கொழுப்பு கரையும், தூக்கமின்மை, பின்பக்க தலைவலி, குதிகால் வலி, மூட்டு வலி என்று பல உடல் பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும். சாதாரண நடைப்பயிற்சியால் உண்டாகும் சோர்வு எட்டு நடையில் இருக்காது. வடக்கிலிருந்து தெற்காக 10 நிமிடம், பின்பு தெற்கிலிருந்து வடக்காக 10 நிமிடம் நடக்க வேண்டும். இடம் வசதி இல்லாதவர்கள் கிழக்கு மேற்கு என்று அமைக்கலாம்.